ஹலோ காய்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். ஒரு வழியாக நம்ம டீம் இந்தியா 2014க்கு அப்புறம் T20 வேர்ல்டு கப்பில் ஒரு ஃபைனல் வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் வெயிட்டிங்க்கு நம்மளுக்கு அந்த கப் வருமா, அந்த கப் வருமானது தெரியறதுனால தான் இன்னைக்கு ஆப்போசிட்டில் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருக்காங்க. T20 மொத்தமாக ஃபஸ்ட் டைம் ஃபைனல் வந்திருக்காங்க வேர்ல்டு கப். ஸோ யார் வின் பண்ணாலும் ஹாப்பி தான், பட் இந்தியா வின் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மேட்சோட ப்ரீவியூக்குள்ளே போகலாம் வாங்க. I'm waiting. வெயிட் பண்ணுறவங்க தானே, நேரில் வரேன்டா. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு பேரும் இந்த வருஷம் ஒரு வேர்ல்டு கப்பில் ஒரு சூப்பர்பான ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பர்பாக விக்ட்ரி, ஒரு அன்பீட்டன் சைடாக இருக்காங்க ரெண்டு டீமும். இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் ரெயினால் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி இருந்தாலும் வின் பண்ணிக்க வேண்டிய மேட்ச் தான் கனடா கூட, இல்லைனா கண்டிப்பாக ரெண்டுமே ஒரு தரமான டீம் இந்த இயர். ஸோ ஆப்கான் கிட்ட செமிஃபைனலில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சரியான ஒரு பவுலிங்கில் ஒரு வின் பண்ணி வந்தாங்க. இந்தியா பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலேயும் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் வின் பண்ணி வந்திருக்காங்க ஃபைனலுக்கு. ஒருத்தன் வந்து பிறந்ததே சோக்கர், அவன் சோக்கர், இன்னொருத்தன் பொழப்புக்கு சோக்கர். ஸோ ரெண்டு பேரும் சோக்கர்ஸ், தோக்கறவங்க தான் ரியல் சோக்கர்ஸ்ன்ற மாதிரி ஒரு காம்படிஷன், ஒரு மீம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக போகணும், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஒரு ஃபைட் தரணும், ஒரு ஃபைனல் ஒரு த்ரில்லிங்காக பார்க்கலாம். ஒன் சைடாக முடிஞ்சிடக்கூடாது, ஐபிஎல்ல முடிஞ்ச மாதிரி ஒன் சைடாக முடிஞ்சிடாமல் ஃபைனல் ஓவர் வரைக்கும் போனால் நல்லா இருக்கும், இந்தியா ஜெயிக்கணும். ஸோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இந்தியா 14, சவுத் ஆஃப்ரிக்கா 11. T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா 4 டைமும் சவுத் ஆஃப்ரிக்கா 2 டைமும் வின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 2 டைம் இந்தியா கூட வின் பண்ணியிருக்காங்க. என்ன வேணாலும் ஆகலாம், எதுக்கும் ரெடியாக இருக்க வேண்டும். கீ பேட்டில் பார்த்துருவோம். சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர் விசஸ் இந்தியா பேட்ஸ்மேனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோஹித் விசஸ் ரபாடா. T20 76 பால் ஆடிருக்காரு, 90 ரன் தான் அடிச்சிருக்காரு, 4 டைம் அவுட் ஆயிருக்காரு. இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கோலி ரபாடா 48 பாலில் 51 ரன் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நினச்சி பாருங்கள், ரபாடா வந்து ரோஹித்தையும் 4 டைம் விக்கெட் எடுத்துருக்காரு, கோலியும் 4 டைம் விக்கெட் எடுத்திருக்கான்ற போது இந்த கிளாஷ் பயங்கரமாக இருக்கும். டூபே விசஸ் ரபாடா, என்னடா டூபே வாங்கிக்காதீங்க, டூபே தான் 27 பாலில் 33 ரன் தான் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நம்மளுக்கு டேஞ்சரஸ் ரபாடா, இந்த மாதிரி ஒரு பிச்சில் பவுன்ஸ் டேக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிச்சில் ரபாடா, நோட்டியா, யான்சன் அவங்கெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோலி விசஸ் நோர்க்கியா, அவர் பார்த்தீங்கன்னா 33 பாலில் 35 ரன் தான் கொடுத்துருக்காரு, அவரும் 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வரவங்களாம் விக்கெட் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ராக்டில் தான் இன்றைக்கி ஆட போகிறோம், அதுதான் பயம். அவங்க டீமில் இப்போ 5 பவுலர்ஸ் வச்சு தான் ஆடிட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்பப்போ மார்க்கரம் ஓவர் போடுவார், தவிர நம்ம அவங்களுக்கு 5 பவுலர் தான். ஸோ அதை நம்ம இது பண்ணி ஆடணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீகாக் வந்து பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கணும். டீகாக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்னால் கொஞ்சம் வீக்னஸ், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேயே டீகாக் விக்கெட் எடுத்துட்டா நம்மளுக்கு தான் ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு இப்போ ஃபார்மில் இருக்கிறது டீகாக் ஓப்பனிங்கில் செம்ம ஃபார்மில் இருக்கார். அவர் போன மேட்ச் கூட ஆப்கானிஸ்தான் கூட சுற்றி அவுட் ஆகிட்டார். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் அவர் வீக் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஹர்ஷ்தீப் சிங் கூட இது வரைக்கும் 34 பால் போட்டிருக்காரு, அதில் அவர் பார்த்தீங்கன்னா 31 ரன் தான் எடுத்திருக்காரு, 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் விசஸ் டீகாக் பேட்டில் நல்லாயிருக்கும். பும்ரா விசஸ் ஆல் பேட்ஸ்மேன் தாங்க. ஸோ ஆனால் நம்ம ஸ்பின்னர்கிட்ட கிளாசன் எப்படி ஆறார், அவர் வந்து ஸ்பின் பேஷர், கிளாசன் மில்லர் இவங்கெல்லாம் நம்மளுக்கு மிடில் ஆர்டரில் ஃபைட்டு தருவாங்க ஸ்டெப்ஸு. ஸோ இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பவுன்சர் பிச்சுனாலே கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்கா சாதகமாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த பவுன்ஸ் ட்ராக்ல நாம் எப்படி ஆட போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தானால பேர்படாஸ் அந்த பிச்சில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 180 ரன் மேலே அடித்தாங்க, அதனால் வின் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங். இந்த மேட்சும் அதே மாதிரி தான் பண்ணணும்.
சவுத் ஆஃப்ரிக்கான்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 ரன் அடிச்சு வச்சேன். 195-200 ரன் அந்த இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எவன் ஆடினாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ப்ளஸ்ஸு. மில்லர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக 20 17 இன்னிங்ஸ் தான் பேட்டிங் ஆடிருக்காரு, அதில் 431 ரன் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 106. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, அவரும் 16 இன்னிங்ஸ் தான் பேட்டிங் ஆடிருக்காரு. அந்த 16 இன்னிங்ஸில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 420, அவரும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ்ப்பா, 6 இன்னிங்ஸில் 343 ரன் அடிச்சிருக்காரு, அவரும் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. ஓஹோ. அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, விராட் கோலி பழைய ஃபார்மில் இல்லை, பழைய பன்னீர்செல்வம் திருப்பி வந்தால் பயங்கரமாக இருக்கும் ஃபைனலில். 12 இன்னிங்ஸில் 318 ரன் அடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 72. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசன், 8 இன்னிங்ஸில் 222 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹென்ரிக்ஸ், அவரும் 9 இன்னிங்ஸில் 221 ரன் அடிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃபைட் தருவாங்க. மார்க்ரம் வந்து 5 இன்னிங்ஸில் 165 ரன் தான் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மகாராஜ், 10 இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்தீப் சிங் பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நம்மளுக்கு இதில் ப்ளஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷம்ஷி, 12 இன்னிங்ஸில் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவும் 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஷாம்ஷி விசஸ் குல்தீப் யாதவ் அது பயங்கரமாக இருக்கும், ரெண்டு பேரும் சைனா மேன். அதே மாதிரி மகாராஜ் விசஸ் அக்ஷர் பட்டேல், ஜடேஜாவை கேட்காதீங்க, அக்ஷர் பட்டேல், ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனில் போட்டு விக்கெட் எடுக்கிற ஆளுங்க. ஸோ அதனால் மகாராஜ் விசஸ் அக்ஷர் பட்டேல், ஸோ பயங்கரமான ஒரு ரபாடா விசஸ் பும்ரா, அதுதான் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி அவங்கக்கிட்ட ஆட போகிறோன்றது தான் மேட்ச் கையில் இருக்குது. பேட்டிங் தான் நம்ம கையில் இருக்குது, பவுலிங் பிரச்சனை கிடையாது. 6 பவுலர்ஸ் வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா வேணால் டூபே இருக்காரு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, நம்ம பேட்டிங் தான் பிரச்சனை. இவ்வளோ நாள் நல்லா ஆடிட்டு இப்போ வந்து கொலாப்ஸ் பண்ணால் கொஞ்சம் சறுக்கும் பேட்டிங். ஒரு எப்படியாவது 190 அடித்தா தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ அவங்க பேட்டிங்கும் பவராக இருக்குது, யான்சன் ரபாடா எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க, அவங்களுக்கும் பவர் இருக்குது. ஆனால் பும்ரா 2 ஓவர் இருக்குது, பும்ராவுக்கு பவர் பிளே 2 ஓவர் இருக்குது, அந்த 2 ஓவரில் 2 விக்கெட் எடுத்துட்டா கூட நம்மளுக்கு தான் ப்ளஸ்ஸு. ஆனால் அந்த நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த பிச்சில் ரபாடா, நோர்கியா, அப்புறம் யான்சன் இவங்க ஓவர்லலாம் விக்கெட் விழாமல் ஆடணும். ஷாம்ஷியும் மகாராஜும் வந்தால் பொழக்கணும். ஸ்பின்னர் வர்றம்போது டூபேவை இறக்கி விட்டு நீ இப்போ அடுறான்னு சொல்லிட்டு அவர் சும்மா வந்து ஒரு 4-6 அடிச்சுட்டு அவுட்டானா கூட போதும், அவரோட ரோல் அதுதான் ஸ்பின் ஓவரில் அடிக்கிறது. ஸோ கோலி ஃபார்முக்கு வந்துட்டா நம்மளுக்கு இன்னும் ப்ளஸ். இப்போ நம்ம ட்ரீம் 11 பிளேயிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா டீகாக், அப்புறம் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, மில்லர், அப்புறம் சூரியகுமார் யாதவ். கோலி இந்த மேட்ச் நான் வைக்கலை, ரீசன்ட் ஃபார்முக்காக நான் இந்த மேட்ச் கோலியை வைக்கலை. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், இந்த மேட்ச் அவர் தான் வைஸ் கேப்டன். ஹர்திக் பாண்டியா கேப்டன், அப்புறம் மார்க்கோ யான்சன், இந்த 3 ஆல்ரவுண்டர்ஸ். அடுத்து பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங், ரபாடா, குல்தீப் யாதவ், அப்புறம் பும்ரா. ஸோ நீங்கள் வேணும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இதுதான் என்னோடய பிளேயிங் 11. உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், சஜஸ்ட் பண்ணுறேன், இது வேணால் வச்சுக்கோங்கன்னு, அவ்வளோதாங்க. ப்ரெடிக்ஷன் இந்தியா தான் வின் பண்ணணும், ரெண்டு டீமும் நல்லா ஃபைட் பண்ணி ஃபைனல் வந்திருக்காங்க, ஒரு நல்ல மேட்ச் பார்க்கணும் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா, கப்பு முக்கியம் பிகில், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இன்னொன்று சொல்லணும், நம்ம வேர்ல்டு கப் முடிஞ்சு, ஸோ இனிமேல் ப்ரிவ்யூ வராது, அடுத்த சீரீஸ் எப்போயாவது வந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பாக வரும், சீரீஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.